வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாலை டீச்சிங் எபிசோட்ல ஒரு அழகான, ஜாலியான, குதூகலமான ஒரு வெஸ்டர்ன் ஃபோக் சாங் பார்க்க போறோம். ஹரிஹரன் மற்றும் சுரலதாவின் குரல்களில் பம்பாய் திரைப்படத்தில் இருந்து வந்த குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், ஏஆர் ரஹ்மான் மற்றும் மணிரத்னத்தின் வெற்றி கூட்டணி, 1992 ரோஜா, அப்புறம் 94 திருடா திருடா, மூன்றாவது திரைப்படம் பாம்பே, ரஹ்மான் வெர்சஸ் மணிரத்னம், இன்னைக்கு பொன்னியின் செல்வன், 2023 31 வருஷமான வெற்றி கூட்டணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அழகான பாடல்கள், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கூட்டணி சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து முதன் முதல்ல வந்து ஹீரோவை அப்ரோச் பண்ண வந்து விக்ரம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவர் வந்து புதிய மன்னர்கள் திரைப்படத்தில் வந்து பிஸியாக இருந்தனால அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு டேட்ஸ் ஒத்து வரலன்னே. அரவிந்த் சாமி ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ, அன்னைக்கெல்லாம் வந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து எல்லாருமே பிடிக்கும். அரவிந்த் சாமி அண்ட் மணிஷா கொய்ராலா வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மணிஷா கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டு குழந்தைக்கு அம்மாவை நடிக்கணும், அவங்க இமேஜ் போயிடும், அதனால வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, மணிரத்னம் திரைப்படத்தை எப்படியுமே என்னால் விட முடியாது, எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிறது ஒத்துக்கிட்டாங்க. ஒரு தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அழகான காதலையும் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படத்தை கொடுத்தார் மணிரத்னம். படத்தோட கேசட் வந்து ஒரு 2-3 முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. கண்ணாலனி, அரபிக் கடலோரம், உயிரே, குச்சி குச்சி ராக்கம்மா, இந்த பாடல்களை கேட்டு கேட்டு கேட்டே வந்து படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பல மடங்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வயது வரம்பினரும் இந்த படத்தை வந்து விரும்பி பார்த்தாங்க. சரி, பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ரஹ்மான் சொல்லவே வேண்டாம், அதாவது எல்லா பாடல்களும் வந்து ஹிட் கொடுத்தாரு. அதுவும் ஒரு உயிரே உயிரே மாதிரி ஹரிஹரன் ஒரு சாஃப்டா பாட வச்சுட்டு, ஒரு போராளி பொண்ணு தாய் மாதிரி சுரலதா வந்து ஒரு மெலடி பாட வச்சுட்டு, இவங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஃபோக் ஜானர்ல கொண்டு வந்ததே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது ரொம்ப அழகா சூட் ஆச்சு ரெண்டு பேருக்கும், பின்னி பெடல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபோக் மெலடி இந்த மூணு ஃபிளேவரையும் ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு. எம்எஸ்வி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திறமை என்னன்னா, அந்த டபுள் டேங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவார். எல்லா பாடல்கள் மேக்ஸிமம் ஹிட் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சிம்பிள் டோல் டோல்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருப்பார். பாடல் முழுக்க வந்து அழகாக டன் 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 அப்படின்னு அழகாக வந்துட்டு இருக்கும். அது எம்எஸ்வி கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறதா கூட சொல்லுவாங்க. சுவர்ணலதா மேடம் ஹம்மிங் குவீன், என்னங்க சொல்கிறது அவங்க குரலை பற்றி. அதாவது பொதுவாக வந்து பாடல்களுக்கு நடுவில் இந்த டிட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன சிரிப்பு சேட்டைகள் இதெல்லாம் எஸ்பிபி நிறையா பண்ணுவார். சுவர்ணலதா வந்து ரொம்ப பண்ணினது கிடையாது, ஆனால் இந்த பாடல் வந்து கொஞ்சம் அவங்க இந்த சின்ன சின்ன சிரிப்புகள் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த பாடல் முடிகிறப்ப ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப அதெல்லாம் செஞ்சது கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஹம்மிங் குவீன் நிச்சயமாக வந்து சுவர்ணலதாவோட வாய்ஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களோட இடத்த வந்து யாராலையும் வந்து நிரப்பவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு சிங்கர். ஹரிஹரனை பற்றி சொல்லவே வேண்டாம், அவரோட ஸ்டைலு கெத்து கம்ப்ளீட் ஃபன் தான் இந்த பாடல் முழுக்க. புகுந்து விளையாடிப்பார் ஹரிஹரன் அவர்கள். ஜிவி பிரகாஷ் இந்த குட்டி பையன் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் ஒரு 4 லைன் பாடிருப்பான். இந்த பாட்டில் வந்து நிறைய பாடிருப்பான் அந்த பையன். அந்த சையா 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 அந்த சின்ன அந்த குழந்தை குரல் குச்சி குச்சி ரக்கம்மா அதெல்லாம் ரொம்ப அழகாக பாடிருப்பான் அந்த பையன். அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைந்தது. அப்புறம் வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதியவர். காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், வெளிச்சம் எரிய விட்டு வெட்கத்தை அணைத்து விடு. வைரமுத்துவோட அந்த கற்பனை திறனை வந்து எங்க தான் சொல்றது, அப்படியே ஆகாயத்தை பறக்க விட்டுருப்பாரு. அவ்வளோ அழகான ஒரு கூட்டணி ரஹ்மான், மணிரத்னம் அண்ட் வைரமுத்து. இந்த பாடல் வந்து ஒரு சின்ன இதுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து டீச்சர் கிட்ட ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இந்த பாட்டை பாடி குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும்னு பாடி திட்டு அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாராலையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் வந்து மிக அளவு அதிகமாக வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பாடல். பம்பாய் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடறிவோம் படிப்பறிவோம் வந்து இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஃபோக் ஜானர் பாடல் கற்றுக் கொடுத்து ரொம்ப நாளாயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த வாரம் வந்து இந்த பாடல் வருதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், அதுவும் பாடறிவோம் படிப்பறிவோமில் இந்த பாடல் கண்டிப்பாக வேண்டும். இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுளமைத்த மேடை. நன்றி மக்களே.